திருச்சி எஸ்ஆர்எம் மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தினுடைய குழந்தை மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் முத்துக்குமார் அவர்கள் சேலம் அயோத்தியாப்பட்டினம் ஜருகுமலை அடிவாரத்தில் உள்ள வாழும் ஞானி ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் மூலம் ஞான விளக்கம் பெற்றவர். இவர் ஸ்ரீ பகவத்தையாவின் முதன்மையான நூலான கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு என்ற நூலினை ஆராய்ந்து அதனை அனைவருக்கும் கொண்டு செல்லும் வண்ணம் தனது சொல்வழக்கில் பதிவு செய்துள்ளார். ஐயாவின் கருத்துக்களை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதில் ஆர்வமிக்கவர். இனி டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையை தொடர்ந்து கேட்போமாக. நண்பர்களே வணக்கம். இப்போ தினந்தோறும் நம்மக்கிட்ட பலரும் பலவிதமான பிரச்சனையை பண்ணுறாங்க. அவங்கள நம்ம எப்படி அணுகிறதுன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஆஃபீஸில் சக ஊழியரோ இல்லாட்டி நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தரோ நம்மளை எப்போ பார்த்தாலும் விரோதியாக நினச்சிக்கிட்டு நமக்கு வேண்டாததெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இதனால் நம்ம அடிக்கடி ஒரு விரும்பாத சூழ்நிலையில் போய் சிக்கிக்கிறோம். இப்போ என்ன செய்யறது? இந்த ஆளுங்களையும் மாற்ற முடியல, இந்த சூழ்நிலையையும் மாற்ற முடியல, ஆனால் மாற்றிடணும்ட்டு நம்ம மனசு மட்டும் விரும்புது. அதனால என்ன ஆயிடுதுன்னா, முதல்ல வெளியில மட்டும் ஸ்தூலமாக இருந்த பிரச்சனை இப்போ நம்ம மனசுக்குள்ளார போய் ஒரு சூட்சமமான பிரச்சனையாக ஆயிடுச்சு. இப்போ பிரச்சனை வெளியில மட்டும் இல்லை, மனசுக்குள்ளேயும் வந்து உட்காந்துக்குச்சு. அதாவது புறத்தில் இருந்த வெளியுலக பிரச்சனையை போய் நம்ம மனசுக்குள்ளார கொண்டாந்து ஒரு அகப்பிரச்சனையை ஆக்கிவிட்டோம். நம்ம புற உலகத்தில் எந்த செயலை செய்யறதா இருந்தாலும் நம்ம மனசை தான் பயன்படுத்தணும். மனசோட உதவியோட தான் நம்ம அறிவை வச்சு தான் செயல்பட முடியும். இதுக்காக மனசை வெளியில் கொண்டு போய் தான் ஆகணும். இதில் தப்பு இல்லை, நம்ம செயல்பட வேண்டிய வழியே அதுதான். அதனால வெளியில் நடக்கிற செயலை செயல்படுத்துறதுக்கு நம்ம மனசை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு போகலாம். ஆனால் புற உலகத்தில் நமக்கு நடக்கிற எந்த சங்கதியும் நம்ம போய் அதை மனசுக்குள்ளார கொண்டாந்துடக்கூடாது. அப்படி கொண்டாந்துட்டோம் அப்படின்னா அது மனப்பிரச்சனை ஆயிடுது. அதனால எப்பவுமே மனசை வெளி உலகத்துக்கு கொண்டு போகாம கொண்டு போகலாம். மனசை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு போகலாம் நம்ம வந்து ஏதாவது செயலை செயல்படுத்துறதுக்கு. ஆனால் வெளி உலகத்தை வந்து நம்ம மனசுக்குள்ளார கொண்டாந்துடக்கூடாது. இப்படி நம்ம மனசை வெளி உலகத்துக்கு கொண்டு போய் நம்ம வேலையை அறிவால பண்ணுறோம். இப்படி பண்ற மனசை வந்து நம்ம ஃபங்க்ஷனல் மைண்ட், அதாவது யதார்த்த மனம், யதார்த்த அறிவு இல்லாட்டி செயல் மனம்னு சொல்லலாம். ஆனா நம்மளுக்கு வெளியில நடக்கிற உலக நிகழ்ச்சிய நம்ம மனசுக்குள்ள கொண்டாந்தா அங்க ஒரு போராட்ட மனம், அதாவது ஃபைட்டிங் மைண்ட் வந்துருச்சு. இப்ப யதார்த்த மனமா செயல்படுறப்ப அது எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிட்டு தீர்வு காண முடியுது. ஆனா புற உலக நிகழ்ச்சியெல்லாம் எப்ப நம்ம மனசுக்குள்ள கொண்டாந்துடுறோமோ அப்பவே நம்ம வந்து இது இப்படித்தான் நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிற நம்மளுடைய விருப்பு எல்லாத்தையும் அங்கே கொண்டு போய் துணிச்சு நம்ம வெளி உலகத்தை வெளி நிகழ்ச்சியை பூரா ஒரு பிரச்சனையா மாத்தி விட்டுருது. இங்க இப்ப இந்த உலக நிகழ்ச்சி எல்லாத்தையுமே நம்ம போராட்ட மனமே சந்திக்கிறதால நம்ம அக உலகமே ஒரு பிரச்சனை உள்ள உலகமா மாறி போச்சு. இப்ப நம்மளுக்கு ரெண்டு விதமான பிரச்சனை வந்துடுச்சு. ஒன்னு வெளி உலக பிரச்சனைக்கு தீர்வு காணணும், இன்னொன்னு மனசளவுல ஏற்பட்ட அந்த அக பிரச்சனைக்கும் தீர்வு காணணும். புறச்செயலை பொறுத்தளவுல நம்மளோட செயலை எல்லாம் செய்ய வேண்டிய நேரத்துல செய்ய வேண்டிய முறையில செஞ்சா அதை சீராக்கிடலாம். ஆனா அகநிலையில ஏற்பட்டிருக்கிற இந்த மனப்பிரச்சனையை சீராக்கிறதுக்கு நம்ம எதுவுமே செய்யக்கூடாது.
அப்படி எதனாச்சும் செஞ்சா அது இன்னும் ரொம்ப கோளாறா மாறி போயிடுச்சு. ஆனா இந்த பிரச்சனையில பார்த்தோம்னா நம்மளோட அகமும் சரி புறமும் சரி ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புள்ளதா இருக்குது. நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கறவரும் சரி பக்கத்து வீட்டுக்காரரும் சரி நம்மளுக்கு துன்பம் கொடுக்கறதுலதான் போய் இன்பத்தை காண்றாங்க. இவங்களை எப்படிதான் சமாளிக்கிறது, இதனால நமக்கு வந்த மன துயரத்தை எப்படிதான் மாத்துறது? இப்ப மனசளவுல இதனால நம்மளுக்கு வந்த பிரச்சனைக்கு நம்ம எதுவும் செய்யக்கூடாது, அது மேலும் மேலும் நமக்கு மனசுக்கு சிக்கலை தான் தரும்னு தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருந்தா புறத்துல இருக்கிற பிரச்சனை தீர்ந்துடுமா? அப்படி கிடையாது. புறத்துல உள்ள பிரச்சனைய நம்ம தான் முயன்று தீர்க்கணும் அப்படின்னு முதலே பார்த்துட்டோம். ஆனா எந்த முயற்சிக்கும் ஒரு பலன் இருக்க மாட்டேங்குது. நம்ம என்ன செஞ்சாலும் அந்த சக ஊழியரும் சரி பக்கத்து வீட்டுக்காரன் சரி அவங்களோட இயல்பை மாத்திக்கிறதாவே இருக்குல்ல, மாத்திக்கவும் மாட்டேங்கிறாங்க. அப்ப நம்ம என்னதான் பண்றது? என்ன பண்றது நாளைக்கு யோசிச்சு சொல்லுவோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். இப்ப நம்ம பக்கத்து வீட்டுக்கார சண்டை போடுற ஆளை எப்படி சமாளிக்கிறது, அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது பேசிட்டு இருக்கோம். அதாவது நம்ம இப்ப ரோட்டில் நடந்து போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள தனித்தனியா கூப்பிட்டு கேட்டா ரெண்டு பேருமே அவங்க சண்டை போடுறதுக்கு ஒரு நியாயமான காரணத்தை சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க ஒரு நியாயத்தின் அடிப்படையில தான் செயல்படுறாங்க. அவங்கள அறியாம செயல்படுறதுனால அவங்களுக்கு அவங்கவுங்களோட செயல் சரிதான்னு படுது. அதனால அவங்க வந்து அவங்கள அறியாமலே கூட சில பாதகமான செயலில் ஈடுபட்டுடுறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்மளோட செயலில் வந்து நெருக்கி 90% வந்து நம்மளை அறியாமல் தான் நடக்குது. வெறும் 10% தான் நம்ம அறிஞ்சு செயல்படுற உணர் நிலையாக இருந்து செயல்படுது. இப்போ இந்த 10% செயலும் கூட அதனோட முக்கியத்துவத்தை இழக்கிறப்ப 100% செயலும் உணரா நிலையில் செயல்பட்டு நம்மளோட அத்தனை இயக்கமும் கூட தானா இயங்குற ஒரு தற்செயல் இயக்கமாக மாறுவதையும் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க ஒன்றுக்கு ஒன்று ஓல்வி விளையாடுறதையும் இல்லை ஒரு பச்சளம் குழந்தைங்கள்லாம் அப்படியே மழலையோட பேசுறதையும் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்குறோம். அந்த கள்ளங்கமடம் இல்லாத பிள்ளைங்க வந்து என்ன செஞ்சாலும் நமக்கு ரொம்ப பிடிக்குது. அதே போல ஒரு காட்டுக்கு போனோம்னு வச்சுங்களேன், அங்கே துள்ளி குதிக்கிற மானை பார்த்தா நமக்கு பரவசமாக இருக்கு. இல்லை எங்கேயாவது ஒரு நீச்சல் குளத்து பக்கம் போனோம்னாக்க மீனை பார்த்தா நமக்கு நல்லா இருக்கு. பறவை வந்து பலவிதமான சத்தத்தை எழுப்பிட்டு பறந்தா அதுவும் ரொம்ப அழகா இருக்கு. இதையெல்லாம் கொஞ்ச நேரம் கவனிச்சு பார்த்தாலே நம்ம மனசு ரொம்ப லேசாயிருக்கு. ஏன் இப்படி? இங்க எல்லாமே தன்முனைப்போடு செயல்படாத அந்த 10% உணர்நிலையில் செயல்படுற அந்த செயல்பாடு கூட கிட்டத்தட்ட 1% குறைஞ்சு கிட்டத்தட்ட உணர்நிலையே இல்லையோ அப்படிங்கிற அளவுக்கு இந்த செயல்பாடெல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் தன்முனைப்பு இல்லாம தானா இயங்குற தற்செயல் இயக்கம் தான் பெரும் பங்கா இருக்குது. அதனால எல்லாமே அழகா இருக்குது, எல்லாமே நமக்கு மகிழ்ச்சியை தருது. அதே போல தன்முயற்சி இல்லாம தன்னோட இயல்பு எப்படி இயங்குற எந்த விதமான முரட்டுத்தனமான செயலா இருந்தாலும் சரி, மிருகத்தை பார்த்தாலும் சரி, அதோட செயல் கூட ரொம்ப அழகா தான் இருக்குது. இப்போ ஒரு கொடிய மிருகத்தை பார்த்தோம்னா கூட அது பாஞ்சு போறது, புலி பாஞ்சு போறத பார்த்தா கூட நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு கொடிய விஷம் உள்ள நாகப்பாம்பு படம் எடுத்து ஆடினா கூட பார்த்துருக்கீங்களா நீங்க? அதுவும் நமக்கு பயத்தை கொடுத்தா கூட அந்த அழகை வந்து நம்ம ரசிக்கணும். என்ன கொஞ்சம் தள்ளி நின்று ரசிக்கணும், அவ்வளோதான். இப்படித்தான் நம்ம ஆபீஸ் ஊழியரும் பக்கத்து வீட்டுக்காரரும் அவங்கவுங்க இயல்புப்படி அவங்கள அறியாமலேயே செயல்படுறாங்க. பாம்பை போல நாம வந்து அவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம்தான். ஆனா பாம்பை ரசிக்கிற மாதிரி அவங்கள ரசிக்கவும் செய்யணும். ஏன்னாக்க நம்மளால அவங்கள எதுவுமே செய்ய முடியாது, அவங்க அப்படித்தான், அதுதான் அவங்க இயல்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாம வந்து அவங்கள அவங்க இயல்போட சேர்த்து அப்படியே ஏற்றுக்க வேண்டியதுதான். எப்படி கொடிய விலங்கு மற்றபடி பாம்பு எல்லாத்தையும் பாதுகாப்பான இடத்துல இருந்து நம்ம ரசிச்சு பார்த்தோமோ
அந்த மாதிரி இவங்களையும் நம்மளை பாதிக்கப்படாத இடத்துல நம்மளை வச்சுக்கிட்டு அவங்க இயல்புப்படி செய்கிற அத்தனை அடாவடி செயலாக இருந்தால் சரி செயலாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதனை ரசிக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கிறது ஒன்று தான் அவங்கள சரியான முறையில் எதிர்கொள்கிற வழியாக இருக்குது. நம்மளோட உள்ளத்து உணர்வை எல்லாம் எப்படி நம்ம எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கிட்டோமோ அதே மாதிரி தான் இவங்களையும் நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா இவங்க நம்ம என்ன முயன்று சீரமைக்கணும்னு பார்த்தா கூட ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களையும் அப்படியே ஏற்றுக்கிறது ஒன்று தான் அவங்கள நம்ம நிர்வாகிக்கிற வழி, அவங்களை நம்ம வந்து அணுகிற வழியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.